ஆண்டவர் இரட்சகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் தம்பியும் சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 29:33 நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. நம்முடைய தேவன் கேட்கிறவர். எதை கேட்கிறாரா? யார் உன்னை அற்பமா நினைத்து பேசுறாரோ அவளை கேட்டு அந்த அற்பமா நினைக்கப்பட்ட பிள்ளை ஆசீர்வதித்து கேட்டாங்கல்ல அவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார். அற்பமா என்னப்படுதா? கேவலமாய் மனசுல பார்வையில கேவலமா நினைக்கப்படுதல் தான் அற்பமா என்னப்படுதுன்னு பொருள்படும். குறித்து உன் பிள்ளைகளை குறித்து தரச்சியும் நடக்க நிகழ்ச்சி உன் நிலைமையை குறித்து ஏன் உங்களுக்கு இப்படி என்று சொல்லி ஜனங்களை அற்பமா நினைக்கிற அதை நினைத்து அவங்க பேசுகிறதை ஆண்டவர் கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, அருமையான காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய சிறுமையை நீ கேட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த பிள்ளை அற்பமா நினைக்கிறாளோ, யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை கேவலமா நினைக்கிறாளோ, முன்பாக இந்த பிள்ளை ஆசீர்வத்து உயர்த்தி உயர்த்தி கனப்படுத்தி மேன்மை கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். உங்களை அற்பமா எண்ணுகிறதை கர்த்தர் கேட்டருள்வார். God bless you.